everyone, welcome back to my channel. நீங்க என்ன first time பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு நம்ம ஒரு மினியேச்சர் குக்கிங் தான் பண்ண போறோம். எனக்கு மினியேச்சர் குக்கிங்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால மினியேச்சர் திங்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அது வந்து நம்ம உங்களுக்கு வீடியோவாவே போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு ஷூட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை நம்ம ஒரு சீரீஸாவே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நான் மினியேச்சர் குக்கிங்ல என்ன பண்றேன்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மேகமூட்டமாக சில்லுன்னு காற்றடிச்சிட்டு மழை வருமா வராதான்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டில் நம்ம சுட சுட வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றத வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மினியேச்சர் குக்கிங் தான் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்கான செட்டப் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மினியேச்சர் குக்கிங்னாலே குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அடுப்பு வச்சுட்டு அதுக்குள்ளே கேண்டில் வச்சு நான் தவாவை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். ஸோ தென் நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள தவாவும் நல்லா சூடாகி டக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 tablespoon ஆஃப் புளி பேஸ்ட் ஆட் பண்ணி பண்ணிக்கிறேன். குட்டி ஸ்பூன் தான் இது. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுல, இது கூட மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு காரம் வேணும்ல, அதுக்காக வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் எடுத்து ஒரு 1 tablespoon நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ட்ரையாக இருக்கல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பேஸ்ட்டு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கேமரா ப்ளர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சரி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வஞ்சிரம் மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. குட்டி சைஸில் அழகாக இருக்குல்ல. இப்போ இதையை வந்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு ரெண்டு பக்கம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம அப்படியே ஊற விடணும். அப்போ தான் மசாலாலாம் ஃபிஷ்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஃபிஷ் வந்து ஊறுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்ல. ஸோ அந்த டைம் வந்து நான் நல்லா கிளைமேட்டை வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு கிளைமேட், நல்லா சில்லுன்னு காற்றடிச்சுது. அதுக்கப்புறம் மேகமூட்டமாக இருந்துச்சு. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஃபிஷ் வந்து மசாலாவில் நல்லா ஊறி பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாமா? ஸ்டார்டிங்லேயே நான் அடுப்பு ரெடி பண்ணி தவா வச்சு சூடு பண்ணியிருந்தால அது இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. தவா நல்லா சுடு சுடு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 tablespoon ஆஃப் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சூடான தவாவில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணதுமே அது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பக்காவாக நமக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை நான் போட்டதுமே சூப்பரான ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எல்லா மினி ஃபிஷ்ஷும் வந்து நான் தவாவில் போட்டுட்டேன். இப்போ இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் வந்து ரெண்டு பக்கமுமே இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு மாற்றி மாற்றி திருப்பி போட்டுகிட்டே இருந்தேன். இதே மாதிரி நான் திருப்பி போட்டுகிட்டே இருந்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த மசாலாவும் ஃபிஷ்ஷும் வந்து தனித்தனியாக போகாமல் ரெண்டுமே நல்லாவே பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸோ சூப்பராகவே குக் ஆகிட்டு இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகுது. எவ்வளவு நேரம் தான் நானும் இதே மீனை உங்களுக்கு காமிக்கிறது? ஸோ கொஞ்சம் நேரம் நான் பிரேக் எடுத்துட்டு மீன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் சூப்பராகவே ஃப்ரை ஆகியிருக்கு. அவ்வளவுதான், நம்ம அடுப்பு அணைச்சிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய மொறு மொறு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் பிளேட்டிங்க்கு அழகாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஆனியன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேட்டில் மொறு மொறு ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு, அதனால் சாஃப்டாக இருக்குது. உள்ளே எல்லாமே வந்து மசாலா இறங்கியிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் நம்ம மினியேச்சரில் பண்ணால் குக் ஆகாதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு, பட் ஆனால் சூப்பராக குக் ஆகியிருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ண வாங்க. இப்போ உங்களுக்கு பதிலாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ் ஃப்ரை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம மினி ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணோம். அண்ட் அந்த டேஸ்ட்டும் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மினியேச்சர் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம இதை ஒரு சீரீஸாகவே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.